நான் உங்க திவ்யா. டாக்டர்களால கைவிடப்பட்ட நோயாளிகளை தன்னால குணப்படுத்த முடியும்னு சொல்ற ஒரு அமானுஷ்ய மனிதர் தான் இன்னைக்கு நான் சந்திக்க போயிட்டு இருக்கேன். விரலை வைத்தால் நோய்கள் குணமாகும். 44வது பிறந்த நாளில் சக்தி அதிகரித்திருப்பதாக அறிவிப்பு. நான் என்னடா நம்ம கையை வச்சா சரியாகுன்னு சொல்றாங்களேன்னு சொல்லி அப்புறம் தான் கையை வச்சு குணப்படுத்த தொடங்கினேன். மீண்டும் வருகிறார் பொன்சாமி பெருமாள். சென்னையில இருக்கிற திருமலை வாயிலுக்கு தான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன். இங்க தான் எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் தன்னோட கைகளால தொட்டு குணமாக்க கூடிய அமானுஷ்ய மனிதர் இருக்காரு. இவரை பத்தி ஏற்கனவே நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில பாத்துறோம். மூச்சு தணறிதுங்க நிரபதனதா இந்த சாமி வரது தணது போ. ஜெஜெஜோ. ஆ. சவுண்ட் கூட கூடாது. நல்லா சொல்லு யார் நீ? சரி என்ன வேணும் உனக்கு கனி வேணுமா இல்ல போமா? திரும்பவும் நான் அவரை சந்திக்க போறதுக்கான காரணம் முன்னாடி அவரை நாங்க சந்திக்கும் போது அவரோட 44வது வயசுக்கு பிறகு அவருக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்க போறதாவும் அதன் மூலமா தீர்க்க முடியாத நோய்களை தன்னால குணப்படுத்த முடியும்னு சொல்லியிருந்தாரு. சமீபத்துல தான் அவரோட 44வது பிறந்த நாள் வந்தது. தனக்கு முழு சக்தி கிடைச்சிட்டதாவும் டாக்டர்களால குணப்படுத்த முடியாத நோய்களை தன்னால இப்ப குணப்படுத்த முடியும்னு நமக்கு தகவல் சொல்லி இருந்தாரு. அத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன். இங்கதான் நான் தேடி வந்த பொன்சாமி பெருமாள் இருக்காரு. நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில இவர் வந்ததுக்கு அப்புறமா இவரை பத்தி கேள்விப்பட்டு நிறைய பேர் இங்க வர தொடங்கியிருக்காங்க. நாங்க போனப்பவும் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடம் முழுக்க கூட்டம் நிரம்பி இருந்தது. உள்ளூர்ல இருந்து மட்டும் இல்லாம வெளியூர்கள்ல இருந்தும் இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வராங்க. நான் இங்க வந்ததும் அங்க இருந்த நவசக்தி அம்மனுக்கு பூஜைகள் நடந்துட்டு இருந்தது. நானும் பூஜையில கலந்துகிட்டேன். இவர்தான் நான் தேடி வந்த பொன்சாமி பெருமாள். கைகளால தொட்டு நோய்களை குணமாக்க கூடியவர். நவசக்தி அம்மனுக்கு பூஜைகள் முடிஞ்சதும் பொன்சாமி பெருமாள் அங்க இருந்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய தொடங்கினாரு. வரவங்களை தன்னோட எதிரில உட்கார வச்சு அவங்களோட நெற்றியில தன்னோட கை கட்டவரல வச்சு அழுத்தி பிடிச்சுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எதிரில உட்கார்ந்து இருக்கிறவங்க கிட்ட என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. அவங்க பிரச்சனைகளை சொன்னதும் தலையில தேங்காய வச்சு தன்னோட உள்ளங்கையால அழுத்தி பிடிச்சுக்கிட்டு தனக்குள்ளேயே ஏதோ மந்திரங்களை முணுமுணுக்கிறாரு. அதே மாதிரி வலி இருக்கிற இடத்துல தேங்காய வச்சு அழுத்தி பிடிச்சு வலி போயிடுச்சான்னு கேக்குறாரு. அவங்க வலி போயிடுச்சுன்னு சொல்ற வரைக்கும் அதே மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு. இத பார்த்ததும் எனக்கு கண்களை மூடி ஞான திருஷ்டியால வைத்தியம் பாக்குற ஐயா சாமி தான் நினைவுக்கு வந்தாரு. அவர் கண்ணு மூடிக்கிட்டு வலி இருக்கிற இடத்தை நோக்கி தலைய ஆட்ட வலி குறையறதா எதிரில இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அங்கேயும் டாக்டரால கைவிடப்பட்ட கேஸ்கள் தான் அதிகமா வரும். ஐயாசாமிக்கு நாராயணி அம்மன் காட்சி கொடுத்து இப்படி ஒரு பவரை கொடுத்ததா சொல்லியிருந்தாரு. இங்க பொன்சாமி பெருமாள் நவசக்தி அம்மனுக்கு கோயில் கட்டி வழிபாடுகளை செய்யறாரு. ஐயாசாமிக்கும் பொன்சாமி பெருமாளுக்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கிறதா எனக்கு தோணுது. பொன்சாமி பெருமாள் வந்திருந்த ஒவ்வொருத்தருக்கும் வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாரு. நான் அங்க நடக்கிறத கூர்ந்து கவனிச்சிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு பொன்சாமி பெருமாளோட எதிரில உட்கார்ந்திருந்தவரோட முகத்துல மாற்றங்கள் தெரிய தொடங்குச்சு.
திடீர்னு அவர் கண்களை உருட்டி ஒரு மாதிரி கத்த தொடங்கிட்டாரு. அத கேட்டதும் அங்க இருந்த பெரும்பாலானவங்க பயந்துட்டாங்க. ஆஞ்சநேயர் சாமி அவர் மேல வந்திருப்பதாவும் அதனால யாரும் பயப்பட வேண்டான்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை உரிச்சு அவருக்கு கொடுத்தாரு. ஆஞ்சநேயர் வந்ததா சொல்லப்படுறவரு கண்களை உருட்டி ஆக்ரோஷமா வாழைப்பழத்தை சாப்பிட தொடங்கினாரு. இங்க நடந்த இந்த சம்பவத்தை பார்த்த அதிர்ச்சியில இருந்து என்னால இன்னும் மீள முடியல. அதுக்குள்ளேயே அடுத்த அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நடக்க தொடங்கிருச்சு. ஆஞ்சநேயர் சாமி வந்து அதை அமைதிப்படுத்திட்டு இருக்கும் போதே திடீர்னு கூட்டத்துல இருந்து ஆக்ரோஷமான ஒரு குரல் கேட்டது. எல்லாரும் திகிலடைஞ்சு அந்த சத்தம் கேட்ட பக்கத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. உடனே பொன்சாமி பெருமாள் சத்தம் வந்த திசையை நோக்கி போனாரு. கணவரோட வந்திருந்த அந்த பெண் பொன்சாமி பெருமாள் அங்க வந்ததும் என்னை அழிச்சிடாத விட்டுடு விட்டுடுன்னு கெஞ்ச தொடங்கினாங்க. பதட்டமான சூழ்நிலை அங்க நிலவுச்சு. எனக்கு அங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியல. அந்த இடத்தை சுத்தியும் கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. பொன்சாமி பெருமாளோட அதட்டலான குரலையும் அவளை விட்டுட்டு போயிடு போயிடுன்னு சொல்ற அவங்க கணவரோட குரலையும் மட்டும்தான் கேட்க முடிஞ்சது. பொன்சாமி பெருமாள், உன்னை அழிக்க மாட்டேன், வெளியே வந்துடு வெளியே வந்துடுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட நெத்தியில தன்னோட கட்டவரல வச்சு அழுத்தி பிடிச்சாரு. அந்த பெண் வேகமா கத்த தொடங்கினாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அமைதியாயிட்டாங்க. அவங்கள பிடிச்சிருந்த கெட்ட ஆத்மா இப்ப போயிட்டதா சொன்னாரு பொன்சாமி பெருமாள். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த பெண் அமைதியாகி சகஜமான நிலைக்கு வந்துட்டாங்க. நான் இங்க நடந்தது பத்தி பொன்சாமி பெருமாள் கிட்ட கேட்டேன். அந்த பெண்ணோட உடம்புல இருந்த பேய் இந்த இடத்துக்கு வந்த பிறகு தன்னை அழிச்சிடுவாங்கங்கிற பயத்துல அந்த பெண்ணோட உடம்ப விட்டு வெளியே போக முயற்சி செஞ்சிருக்கு. அந்த பேய பொன்சாமி பெருமாள் தன்னோட கையால அழிச்சிட்டதா சொல்றாரு. அது உடம்புல வந்து ஒரு சின்ன வயசு கல்யாணம் கட்ட முன்னாடி இருந்து உடம்புல முடி இருந்திருக்கு. முனி வந்து இங்கே வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து இறங்கிட்டு உடம்புல இறங்கினோடனே அது வந்து நான் கொல்ல போகிறேன்னு தெரியுது. என்னை சட்டையை பிடிச்சி இழுக்க பார்த்துச்சு. கொல்லாதான்ட்டு முதல்ல இழுக்க பார்த்து நான் வெளியே வர மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் நான் வெளியே வச்சு கொண்டுட்டேன். என் கையில் அங்கே அந்த கை தலையை வைக்கவே விட மாட்டேச்சு கொஞ்ச நேரம். அப்புறம் நான் மெல்லா வச்சு கொண்டுட்டேன், முனியை கொண்டுட்டேன். நவசக்தி அம்மனோட கருவறைக்கு முன்னாலேயே ஒரு நாற்காலியில பொன்சாமி பெருமாள் உட்கார்ந்து வந்திருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. அவருக்கு பின்னால ஒரு பக்கம் அவரோட பையன் ஆகாஷ், இன்னொரு பக்கம் டாக்டர் விஜயகுமாரும் உட்கார்ந்துருப்பாங்க. விஜயகுமார் ஒரு MBBS டாக்டரா தனியா கிளினிக் வச்சு நடத்திட்டு இருக்காரு. தன்னால குணப்படுத்த முடியாத நோயாளிகளை இவர் பொன்சாமி பெருமாள் கிட்டதான் அனுப்புவாராம். இது எல்லாமே எனக்கு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. நான் வந்து நல்லா மழை பெஞ்சிச்சு, ஒரு சுடுகாட்டு பக்கத்தில் இடத்துல பயந்து இருந்தேன். அப்போ ஒரு பெரிய சாமி மாதிரி ஒருத்தர் நாமம் போட்டு பெரியவர் தோண்டி வந்து நின்று என்னைய உலகத்தை ஆளுவாங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டு போனார்.
ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் தொடர்கிறது. சென்னை திருமலை வாயில்ல இருக்கிற பொன்சாமி பெருமாளோட தான் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன். தன்னோட கை விரலால தொட்டே கேன்சர், கிட்னி ஃபெயிலியர் இப்படி பல நோய்களை குணப்படுத்திருக்கிறதா இவரு சொல்றாரு. இவரை சுத்தி நடக்கிறது எல்லாமே அமானுஷ்யமா தான் இருக்கு. இவருக்கு எப்படி இந்த சக்தி கிடைச்சதுன்னு நான் கேட்டேன். தன்னோட பூர்வீகத்துல இருந்து இந்த சக்தி கிடைச்ச கதைய எனக்கு சொல்ல தொடங்கினாரு. ஓகே, கையால நோயில குணப்படுத்துறீங்க இல்லையா, அந்த சக்தி வந்து உங்களுக்கு எப்ப வந்துச்சு, எப்படி வந்துச்சு? நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் நாலுமாவடி கிராமத்துல நான் பிறந்திருக்கேன். நான் பிறந்து எனக்கு 1.5 வயசு, 2 வயசுல எங்கள் அப்பா இறந்துட்டார். இறந்த உடனே நம்மளுக்கு ஊரில் விவசாய குடும்பம், கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஓடிட்டு வந்துட்டு இருந்தேன். நெருக்கடியான சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருந்தப்போதான் ஒரு சாமியார் இவரை பத்தி ஒரு அமானுஷ்யமான கணிப்பை சொல்லியிருக்காரு. 5 வயசுல ஒரு எங்கள் அம்மா கிட்ட ஒரு சாமியார் வந்து உன் பையன் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. மனுஷன் ரீதியில் வந்து அம்மா வந்து எனக்கு என் பையன் வேணும்னா அவர் சொன்னார். 44 வயசில் இவன் வந்து ஒரு மக்களுக்கு சேவை செய்வான், நோய்களை குணப்படுத்துவான் அப்படின்னு சொன்னார். ஆனால் நாங்கள் முன்னோக்கியே வந்துட்டோம். நாங்கள் இந்த கோயில் வந்தோம்னா 2-3 வருஷத்துக்கு முன்னோக்கி வந்துட்டோம். பொன்சாமி பெருமாளோட 16 வயசுல தான் முதல் முதலாக ஒரு தரிசனம் இவருக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் இவருக்கு அமானுஷ்ய சக்தி கிடைக்க காரணமான சம்பவம்னு பொன்சாமி பெருமாள் குறிப்பிடுறாரு. ராமநாதபுரத்தும் புள்ளந்தை ஒரு கிராமத்தில் தொழில் விஷயமா ஒரு 16 வயசில் நான் இருந்தேன். 16 வயசு 16-17 வயசில் இருக்க சொல்ல நான் வந்து நல்லா மழை பெஞ்சிச்சு, ஒரு சுடுகாட்டு பக்கத்தில் இடத்துல பயந்து இருந்தேன். அப்போ ஒரு பெரிய சாமி மாதிரி ஒருத்தர் நாமம் போட்டு பெரியவர் தோண்டி வந்து நின்று என்னைய உலகத்தை ஆளுவாங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டு போனார். அது நிறைய கருத்து சொன்னார். நான் வந்து ஆனால் இதெல்லாம் பற்றி எனக்கு இல்லை. இல்லை, எனக்கு கையில் சங்கு சக்கரம் இருக்கும், சேத்தியில் நாமம் வரும். இதை வச்சு தான் நான் என்னென்னமோ குழப்பிட்டு இருந்தேன். இந்த கோயில் வந்த பிறகு நான் வந்து சாமி கும்பிடவேனே, எல்லாருக்கும் சாமி வரும், எல்லாம் ஆடுவேன். ஆனால் எல்லாருமே என்னையை தான் குணப்படுத்துங்க, போனால் கையை வை கையை வைன்னு சொல்லுவாங்க. நான் என்னடா நம்ம கையை வச்சா சரியாகுன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி அப்புறம் கையை வச்சு குணப்படுத்த தொடங்கினேன். குணப்படுத்த தொடங்கிட்டு அப்படிதான் அப்படியே 2-3 வருஷமாக இருக்கும். அப்புறம் கடைசி ஒருத்தர் இங்கேருந்து ஒரு ஒரு மனுஷன் மருந்து ரீதியில் வந்தார், சாப்பாடு சாப்பிட்டாரு, ரொம்ப குளுமை மாதிரி தான் இருந்தார். சாப்பிட்டு டக்குன்னு வரைஞ்சி போயிட்டார். அது ஒரு தெய்வீக வாசனை ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு. செங்கல்லாம் இப்படி உடச்சி எடுத்தார். திடீர்னு பார்த்தா இங்கேருந்து அது கேட்டலாமல் போடல, இடத்துல டக்குன்னு மறைஞ்சிட்டார். மறைஞ்ச உடனே அவர் வந்து என்னைய சூரியன் சொன்னார். சூரியன்லாம் நம்மளுக்கு என்னடா, உலகத்தில் என்ன பெருமாள் இருக்கார், சிவன் இருக்கார், அது சூரியனுக்கு தான் சொல்கிறாங்களான்னு கிடையாது. கடைசியில் வந்து சூரியன் தான் முதன்மை கடவுள் அப்படிங்கிறது எங்களுடைய கணிப்பு. சூரியனை தவப்பனாகவும் சந்திரனை அம்மாவாக வச்சு எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கையால் என்ன எந்த கையால் நிறைய பேர் குணப்படுத்தியிருக்கேன். வந்து 9 வாரம் வந்த பிறகு நாங்கள் நீ வராதிங்கன்னு சொல்லி அனுப்பி விட்ருவோம். வந்து எல்லோரும் ஃபோட்டோ பிடிச்சிட்டு போகிறாங்க. அவங்கவுங்க நான் சந்தோஷமாக இது பண்ணு போடவை சாமிக்கு போடவை எனக்கு வேசி சட்டை எடுத்து கொடுத்துட்டு போறாங்க. தனக்கு என்ன சக்தி கிடைச்சிருக்குன்னு கூட முதல்ல இவருக்கு தெரியல. ஆனா இவரு கை வச்சா நோய் குணமாகுதுன்னு எல்லாரும் சொல்ல தொடங்கியிருக்காங்க. அத முதன் முதல்ல இவர் தன்னோட உறவுக்கார பொண்ணுக்கு தான் பரிசோதிச்சு பார்த்திருக்காரு. கையில வந்து இந்த பவர் இருக்கு அப்படின்னு நீங்க எப்ப உணர்ந்தீங்க? வந்ததுக்கு அப்புறம் நீ யார் ஃபர்ஸ்ட் குணப்படுத்து? எனக்கு முத முத இந்த மண்ணு நான் வாங்க சொல்ல, நான் இந்த மண்ணுக்கு நான் வந்து கிளீன் பண்ண வர சொல்ல, ஒரு 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 7 அடி 8 அடி பாம்பு ஒன்று வேகமாக வந்துச்சு. இந்த இடத்துல வந்து இந்த 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 இடத்துல வந்து மறைஞ்சிச்சு. அதுக்கு பிறகு ஒரு நிறைய பசங்களுக்கு, என் பையனுக்கு, என் பொண்ணுக்கெல்லாம் சாமி வந்து சாமி இந்த சாமி அந்த சாமி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்று எனக்கு கணிப்பே கிடையாது. அதுக்கு பிறகு நீ கை வைங்க குணமாகவும் சொன்னாங்க. எங்கள் ஊரில் வந்து வெள்ளத்தங்கன்னு ஒரு என் ஒய்ஃபுக்கு சொந்தக்காரரு, சித்தி முறை வரும், கேன்சரில் 6 இடத்துல கல்லீரத்தில் 6 இடத்துல கட்டியிருக்கு சொல்லி அவங்க வந்தான். முடிய ஒன்று முடியாமல் அவன் டாக்டர் முடியாதுன்னு சொல்லி போட்டாங்க. அவங்கள நான் கார் பிடிச்சி வச்சு கூப்பிட்டு முத முத நான் கையை வச்சு உட்கார வச்சு அவங்கள சாப்பிட வச்சு நார்மலாக்கி ஒரு 7 நாள் வச்சு குணமாக்கி அனுப்பி விட்டேன். அதுக்கு பிறகு தான் எல்லாருமே நோய் குணமாகுதுன்னு இங்கே வர தொடங்கினாங்க. இப்படி தான் நாளை இடையில இப்படி நோய்களை குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது நல்ல பலனை கொடுத்ததுந்தான் இவருக்கே தன் மேலே நம்பிக்கை வந்திருக்கு. அதுல இருந்து தன்னை தேடி வரவங்களுக்கு கை வச்சு நோய் தீக்கிற இந்த ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சு செஞ்சுட்டு வராரு பொன்சாமி பெருமாள். இப்படி வைத்தியம் செய்யறதுக்கு இவர் யார்கிட்டயும் காசு வாங்குறது இல்ல அப்படிங்கறதுதான் இதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. கேன்சர், கிட்னி ஃபெயிலியர்,
குழந்தை பாக்கியம். அதுக்கு பிறகு இந்த வைரல் ஃபீவரில் கொஞ்சம் முடியாமல் வருஷக்கணக்கில் நோயில் இருக்கிறவங்க, மாதக்கணக்கில் நோயில் படுத்து கிடக்கிறவங்க, கை கால் நடக்க முடியாமல் இருக்கிறவங்க அதனால் பண்ணுறோம். பக்கவாதங்கிறது வாராங்க, ரெண்டு மூணு வாரத்தில் ஓரளவுக்கு நடந்தவுடனே அது பரவாயில்லாமல் இது பண்ணுறாங்க. எல்லாம் அந்த நோய் தான் பார்க்குறோமோ. காய்ச்சல்னு வந்தால் நாங்கள் பார்க்க மாட்டோம். ரெண்டு மூணு நாள், அஞ்சு நாள், ஏழு நாளுக்கு நோயெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். உடனே அனுப்பி விட்ருவோம், நீ ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்லிட்டு. ஒரு மாதமாக அந்த முடியாத கதையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த நோயை பார்க்குறோம். ஓகே, இந்த ட்ரீட்மெண்ட் என்னென்ன கிழமையில பார்க்குறீங்க? நாங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை குழந்தை பாக்கியத்தான் முன்னுரிமை. வேற ஏதாட்டும் ரொம்ப முடியாதவங்களுக்கு பார்க்குறேன், அவ்வளோதான். சனிக்கிழமை எல்லா நோயும் பார்க்குறேன். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சென்னை திருமுல்லை வாயில் தென்றல் நகர்ல இருக்கேன். இங்க இருக்கிற நவசக்தி அம்மன் கோயில்ல வச்சுதான் டாக்டர்களால தீர்க்க முடியாத நோய்களை கூட தன்னோட விரல வச்சு குணப்படுத்துறதா சொல்றாரு பொன்சாமி பெருமாள். இவரோட தான் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன். பொன்சாமி பெருமாள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு பெண் தட்டுல பூ, பழம் மற்றும் வஸ்திரங்களை வச்சு இவர்கிட்ட கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கினாங்க. அவங்கள தனியா சந்திச்சு நான் விசாரிச்சேன். இவங்க பேரு மகேஸ்வரி. சென்னை பாலவாக்கத்தை சேர்ந்தவங்க. மார்பக கேன்சரால அவதிப்பட்டிருக்காங்க. அதனால இவங்களுக்கு ஒரு பக்கம் மார்பு ஆபரேஷன் செஞ்சு நீக்கப்பட்டிருக்கு. ஆனா அப்பவும் மிச்சம் இருந்த கேன்சர் கிருமிகள் எலும்பு பகுதியில பரவி இருக்கு. ரொம்பவும் கஷ்டமான சூழ்நிலையில பொன்சாமி பெருமாளை வந்து பாத்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கிறதா உணர்றாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பிரஸ்ட்ல கேன்சர், அதுக்கப்புறம் மூணு வருஷம் ஆகி ஆப்ரேஷன் பண்ணி நல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் போன்ல ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, போன்ல. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நடக்க முடியாமல். அப்புறம் ஆஸ்பத்திரிலெலாம் பார்த்து ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு பொன்னுசாமி பெருமாள் சொன்னாங்க. சரி, சொன்ன உடனே சரிங்க வரலான்னு வந்து ஒம்பது வாரம் வந்ததுக்கப்புறம் முத கம்பூச்சி தான் நடந்துட்டு இருந்தேன். அப்புறம் கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா சோமாயி இது ஒம்பது வாரம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் கோயிலில் பொங்கல் வச்சு பட்டு கொடுத்து இப்போ சாமிக்கு பட்டு சாத்தி இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். இவர் நாராயணன், சென்னை ஆவடியை சேர்ந்தவர். கிட்னி ஃபெயிலியரால அவஸ்தப்பட்டு இருந்திருக்காரு. இவருக்கு டயாலிசிஸ் செஞ்சும் பயனில்லாத நிலையில மூட்டு வலி கூடுதலா ஏற்பட்டுதான். இதுக்கிடையில பொன்சாமி பெருமாளை பத்தி தெரிஞ்சதும் கடந்த ஏழு வாரங்களுக்கு மேல இங்க வந்ததுல ஆச்சரியமான மாற்றம் ஏற்பட்டதா இவரு சொல்றாரு. இங்க எனக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர். அதாவது கிட்னி வந்து நாங்கள் வரும்போது 9.2 பாதிப்பு இருந்தது. சாதாரணமாக அது 1-1.5 இருக்கணும், 9.2 இருந்தது. இவர்கிட்ட பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது அவங்க உடனே அட்மிட் ஆகுங்க, டயாலிஸ் பண்ணணும், அட்மிட் ஆனால் தான் ட்ரீட்மெண்ட்டு அப்படின்ட்டாங்க. அப்புறம் அட்மிட்டுக்கு எனக்கு இஷ்டம் இல்லாமல் இதை பற்றி தெரிஞ்சு அந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுட்டு வந்தேன். வந்து பார்த்தேன், நான் சரி பண்ணிட்டு. அடுத்த முறை வரும்போது 8.2, அதுக்கடுத்த முறை வரும்போது 7.2, அதுக்கப்புறம் வந்து 6.9. நான் மொத்தத்தில் ஒரு 2 மாதமாக தான் வந்துக்கிட்டு இருக்கேங்க. மடமடனே குறைஞ்சிச்சு, நல்லா இருக்கு. இப்போ மருந்து மாத்திரை இல்லாமலேயே தன்னால் நடக்க முடிகிறதா இவர் சொல்றதை கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பொன்சாமி பெருமாள் முன்னால ஒருத்தர் வந்து உட்கார்ந்தாரு. இவர் காலையிலேயே குடிப்பாருன்னு அவரை அறிமுகப்படுத்தினாங்க அவரோட மனைவி. அவரோட நெத்தியில பொன்சாமி பெருமாள் விரல வச்சதுமே திடீர்னு ஹிந்தியில பேச தொடங்கிட்டாரு. அவரோட குடும்பமே பல பிரச்சனைகள்ல இருந்திருக்கு. எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பினாரு பொன்சாமி பெருமாள். இதுவரைக்கும் ஏராளமானவங்களை தன்னோட ட்ரீட்மெண்டால குணப்படுத்தி இருக்கிறதா சொல்ற பொன்சாமி பெருமாள் காவி உடுத்துறதையோ தன்னை சாமியாருன்னு சொல்லிக்கிறதையோ தனக்கு பிடிக்காதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி இவர் அருள்வாக்கும் சொல்றதில்லை.
இப்போ இருக்கிற நோய் குணமாக்கும் சக்தி தன்னோட 44வது வயசுல இன்னும் பவர்ஃபுல்லா மாறும்னு போன முறை நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில பொன்சாமி பெருமாள் சொல்லியிருந்தாரு. சமீபத்துல தான் தன்னோட 44வது வயசு பிறந்தநாள் விழாவை கொண்டாடி முடிச்சிருக்காரு பொன்சாமி பெருமாள். அதனால தன்னோட பவர் கூடி இருக்குன்னு சொல்லி தான் நம்மள கூப்டாரு. இப்போ வந்து உங்களுக்கு 44 வயசு முடிஞ்சு நீங்க அத பெருசா செலிப்ரேஷன் கூட பண்ணீங்க. சோ அதுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு அந்த பவர் இருக்கா இப்படி வந்துருச்சா? எனக்கு வந்து அது 120 தேவர்க்கு 1030 கோடி இருக்கு தேவர்க்கு பாங்கற 120 தான் மாறி எனக்கு எல்லா சக்தியும் கொடுத்திருக்காங்க. கெட்ட சக்தி அழிக்கிறது, கெட்டவங்க செய்யறவங்க செட்ட ஆத்மாக்கு அழிக்கிறது எல்லாமே சக்தி வந்துருக்கு. பராமரே எனக்கு கண் சக்தியும் செல்ல இது இருக்கு. ஏன்னா மனசு முதல் எடுத்தோடனே தலை சுத்திட்டு ஒருமே கோணம் கோணமா அப்படி போன உடனே அப்புறம் இப்போ நோய்க்கு அந்த தேங்காய் ஏறுறது இப்போ எல்லாம் பசங்களுடைய ஹெல்ப் இல்லாமல் நான் இப்போ என்னால் இருக்க முடியுது. தேங்காயோட இது பண்ணுறது அப்புறம் நோய்க்கு சில விஷயங்கள் அதுக்கு பக்கத்தில் வச்சோடனே தெரியுது. இப்போ தலையில் இப்படி கை வச்சா நோய் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நிறைய அந்த அந்த இது கிடையாது, ரொம்ப பதட்டங்கள் கிடையாது, நல்லா இருக்குது. வேக வேகமாக கிளியர் ஆகுது. இப்போ 44 வயசு பிறகு இப்போ வேக வேகமாக கிளியர் மிந்தி அப்படி கிடையாது, ரொம்ப லேட்டாகும் கேன்சர் குணமாக. இப்போ கொஞ்சம் வேகமாக கிளியர் ஆகுது கேன்சர்லாம், கிட்னி பெயின்லாம் கொஞ்சம் வேகமாக கிளியர் ஆகுது. நிறைய விஷயங்கள் நல்லது நடக்குது. இப்போ தனக்கு ஒரே ஒரு எதிர்கால லட்சியம் இருக்கிறதா என்கிட்ட பேசும்போது பொன்சாமி பெருமாள் சொல்லியிருந்தாரு. சென்னை சிட்டிக்கு வெளியே பெருசா ஒரு ஆசிரமம் உருவாக்கணும், அதுல தங்கும் வசதியோட ஒரு மருத்துவமனை ஏற்படுத்தணும். டாக்டர்களால கைவிடப்பட்ட கேன்சர் கிட்னி ஃபெயிலியர் நோயாளிகளை அதுல இலவசமா தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் செஞ்சு அவங்களையெல்லாம் குணப்படுத்தணும். இதுதான் தன்னோட லட்சியம்னு பொன்சாமி பெருமாள் சொன்னாரு. அவரோட லட்சியம் சீக்கிரமா நிறைவேற வாழ்த்திட்டு நான் அங்கிருந்து புறப்பட்டேன். இன்னொரு அமானுஷ்யமான அனுபவத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். வேத காலத்தில் விமானம் இருந்ததா? பிளேன் வந்துட்டு போறதுக்கு கிளியர் தான் வழி இருக்காங்க. ஹில்ஸே அந்த மாதிரி இருக்கு. அந்த இடம் பார்த்து சூஸ் பண்ணி ராவணன் காலத்தில் அந்த இடம் விமானத்தால கட்டியிருக்காங்க, வச்சிருக்காங்க. அறிவியல் மாநாட்டை தொடர்ந்து எழும் சர்ச்சை. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். கேட்டது எப்படி போகுது?